என்ன தம்பி இது, உங்கள் அண்ணன் போனவர் ஒரு ஃபோனும் பண்ணல, என்ன தான் பண்ணிகிட்ருக்காரு? நீங்களாவது ஒரு ஃபோன் போட்டு கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரம் வர சொல்லுங்கள் தம்பி. நீ வந்துடுவார் அண்ணி, அவருக்கு எஸ்டேட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் முடிச்சுட்டு வரணும் இல்லையா? வந்துருவாரு, எஸ்டேட்ல லேபர் பிரச்சனை, நீ இதுக்காக அடிக்கடி போயிட்டு வர முடியுமா? எப்பதான் வருவாரு? வர்றேன்னு இப்ப எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணாரு, வந்துருவாரு. பத்தாததுக்கு கட்சிக்குள்ள வேற ஏகப்பட்ட பிரச்சனை. நீ கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை பத்தியே பேசுறீங்க, இங்க வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு, அதுக்கெல்லாம் நான் தானே மண்டை உடைக்க வேண்டியதா இருக்கு. அம்மா, நான் என் ஃப்ரெண்டு பார்க்க போயிட்டு வந்துறேன். எங்கேயும் போக வேண்டாம், பேசாம வீட்டுல இரு. வந்துருமா, சீக்கிரம் வந்துட்டே இருக்க. என்ன நீ ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல உங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்த உடனே இவளுக்கும் முத்துக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும். என்ன நீ, பிரியாவுக்கு கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அவசரம் இல்ல தம்பி, அவசியம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பிரியாவுக்கு கல்யாணம்? இந்த ராஜுட்ட எத்தனை தடவை சொல்றது, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்காதேன்னு. சே, என்ன இவன் சைட்லயும் இல்ல, எங்கதான் போனானோ? சே, என்னங்கம்மா? என்ன விஷயங்கம்மா சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, இந்த ராஜு இன்ஜினியர் சாருங்களா? அவர் டவுன் வரைக்கும் போயிருக்காருங்க. சே, வரங்க. அவர் வந்தோடனே எதை சொல்லணுங்களாமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். டே மூட்டை போச்சு, ஏன்டா என்னை பார்த்தோன்னு மூஞ்சி திருப்பிக்கிற? டே உன்னைத்தாண்டா சொல்றா, கேட்கறேன்ல சொல்றா. ஏ சொல்லாட்டி தெரியாதா? தெரியாம தான்டா கேட்கறேன், சொல்றா. ஏன்டா முதல் மாதிரி என் கூட பேசுறது இல்ல? நீ முதல் மாதிரி இல்ல, அதனால நான் முதல் மாதிரி பேசுறது இல்ல. டே என்னடா, நான் முதல் மாதிரி இல்ல, நான் எப்பவும் போலதான்டா இருக்கேன். ஏன்டா என்ன குழப்பற? நான் ஏற்கனவே நிறைய பிரச்சனையில இருக்கேன். நீ சும்மா இருந்தா ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் வருது? எல்லாம் நீயே தேடிக்கிறது தான். என்னடா உளற? நான் ஒன்றும் உளரல, நான் தெளிவாக தான் இருக்கேன். சரி, அதை விடு. நீயும் நானும் எப்படி பழகிட்டு இருந்தோம், இப்போ நீ என்னை மதிக்கிறதே இல்லை. வெளியூர்லேருந்து எவனோ வந்தான்னு சொல்லிட்டு அவங்க கூடயே சுற்றிட்டு இருக்கிற, அதனால தான் உன் மூஞ்சியில் முழிக்கிறக்கே எனக்கு பிடிக்கல. டே லூஸ் மாதிரி பேசாதடா, அது வேற இது வேற.
என்ன அது வேற இது வேற, என்னை விட அவன் உனக்கு முக்கியமா போயிட்டானா? என்னை விட அவங்க உனக்கு ரொம்ப நாள் பழக்கமா? இல்லைன்னா எந்த வகையில் அவனை விட நான் தாழ்ந்து போயிட்டேன்னு சொல்லு. என்ன பதில் பேச மாட்டேங்கிற? டே பைத்தியக்காரத்தனமா பேசாதரா, நீயும் அவனும் ஒன்னாளா? ஒன்றும் இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்னை விட்டு போட்டு அவங்க கூடயே சுற்றிட்டு இருக்கிற? டே நீயும் வளரல, உன் அறிவும் வளரல, நீ எனக்கு ஃப்ரெண்டுடா. அப்போ அவன் அவன் அது வேறடா. அது வேறேன்னு என்ன? அப்போ அவன் தான் உனக்கு முக்கியம்னு சொல்லு. போட போட மாங்கா. மாங்காவா? ஓ இரு வச்சுக்கிறேன். பரமசிவா கூப்பிட்டியா? இல்லை சாமி, நான் தூங்குற விடு சாமி. சாமி கூப்பிட்டீங்களா? தூங்கிய கூப்பிடல. நான் இங்க இருக்கேன் பாருங்கண்ணே. என்னடா என்ன இங்க என்ன பண்ற? என் பிரச்சனைய சாமி கிட்ட எடுத்து சொல்லலாம்னு வந்தேன். மனுஷன் இருந்தா பிரச்சனை வரும், உனக்கு என்னடா பிரச்சனை? சும்மா இருங்கனே, கிண்டல் பண்ணாதீங்கனே. என்ன என்னன்னு சொல்றா? என்ன, நானும் வந்த பிரியாவும் இந்த ஊரெல்லாம் சுத்தி வந்தோம், அது உங்களுக்கே தெரியும். ஆமா, இப்போ யாரோ ஒருத்தன் இன்ஜினியராமா வெளியூர்ல இருந்து வந்திருக்கான், அவன் பின்னால சுத்திட்டு இருக்கிற போல என்ன கண்டுக்கிறதே இல்லை. என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? எனக்கு என் கழுத்து எப்படி வலியும் தெரியுமா? எந்திரிச்சு சொல்றா, இருக்கிறத குட்டையன். ஒரு பணிவுதாங்க சாமி, அதுக்காக வேண்டி என் மனசுல சொல்ல முடியும்? எந்திரிச்சு சொல்றா. பிரச்சனை என்னன்னு சொல்றா? பிரச்சனை தான் சொன்னேன்னு இல்லை, அதுக்கு என்னடா பண்ணணுங்கிற? அந்த பிரியாவோட அழகான அறிவான இன்னும் சொல்ல போனா என் பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு என்னை லவ் பண்ணணும். நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடி புறாக்களாக இந்த ஊரையே சுற்றி வரணும். நீங்கள் தான் சாமிக்கிட்ட சொல்லி அதுக்கு அருள் வாக்கு வாங்கி தரணும். ஏன் பரமசிவா, நான் இங்கே உட்கார்ந்த பாவத்துக்கு இந்த புழு பூச்சிக்கெல்லாம் அருள் வாக்கு சொல்லி ஆகணுமா? ஏய் செல்போனுக்கு கைகால் முளைச்ச மாதிரி இருக்கிற உனக்கு ஒரு லவ், ஓடிப்படா. இங்கே பாருங்கண்ணே, கோவப்படாதீங்க, கொஞ்சம் இருங்க. நோக்கியோயில மகன், சோனியாயில மகன், கைலாயில மகன், செல்லோயில மகன், செல்லோயில. சாமி 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 இருங்க, இந்த பிட்டுக்கெல்லாம் போய் கைலாசத்தை கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் போடா, சொல்ல முடியாது. அண்ணே காணிக்க போட்ட உரிமையில கேக்குறேன், எனக்கு அருள் வாக்கு சொல்லியே ஆகணும். இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? இந்த பிரச்சனைய நான் ஐநா சபை வரையும் கொண்டு போவேன். ஏண்டா ஐயில குண்டு மாறிக்கிறேன்? இந்த பிரச்சனையை தூக்கிட்டு ஐநா சபரிக்கும் பாவியா? எப்படி நீதி நீதி பாவியா? பூச்சி சாமி, பூச்சின்னு பாதி பேரை சொல்லாதீங்க, முட பூச்சின்னு முழு பேரை சொல்லு. பேரை சொல்றது மட்டும் இல்லடா, பெருவரால் நசுக்கிடுவேன். சாமி சாமி சாமி, அருள் வாக்கு சொல்லாட்டாலும் பரவாயில்ல, இதுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. ஆசீர்வாதம் இதுக்கு பண்ணிடலாம். பரமசிவம் சாமி, அந்த தட்டை எடு. சுமங்களை பத்தி வசதியம் சேர திருப்பத்தில் கேட்பத்தி ஐம்பத்தி ஐயா சாமி சாமி ஆகுது. மார்னிங் அந்த பேஷண்ட் நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்ன ஆச்சு? டாக்டர், சிஸ்டர் அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க. ஐ சி. டாக்டர், சீனிவாசனை தேடிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கு. வர சொல்லுங்கம்மா. May I come in, sir? Yes, come in. என்ன
என்ன விஷயமா? டாக்டர், எங்க அண்ணன் சீனிவாச இந்த ஹாஸ்பிட்டல் தான் வேலை செய்யறேன்னு சொன்னாரு. தினம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார். 4 மாசமா காசும் அனுப்பல, எனக்கு ஃபோனும் பண்ணல. டாக்டர், எங்க அண்ணன் ஒரு நாள் கூட என் கூட பேசாம இருந்தது இல்லைங்க. அதான் எங்க அண்ணனை பாக்குறதுக்காக வந்தேன் சார். இப்ப எங்க அண்ணனை பார்க்க முடியுங்களாங்க சார்? இது பாருமா, சீனிவாசன் இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். 4 மாசம் முன்னாடி அவர் நின்றுட்டார். அதனால அவர் எங்கே இருக்காருன்னு இப்போ எங்களுக்கு தெரியாது. உங்கள் அண்ணன் சீக்கிரமாக வந்துடுவார், கவலைப்படாமல் வீட்டுக்கு போமா. ஏம்மா அழுகிறேன், அதான் நாங்கள் சொல்கிறோம்ல, அண்ணன் வந்துடுவார், வீட்டுக்கு போமா. ஏம்மா ஏம்மா அழுகிற சார்? எங்கள் வீட்டுக்கு போக முடியாதுங்க சார். சார் எங்கள் வீட்டுக்கு போக முடியாதுங்க சார். வரமா, அழுகாத, இரு, என்னன்னு சொல்லுமா. சார் எங்க வீட்டுல ஒற்றை வார்த்தையில் கவிதை சொன்னேன், அது பிரியா. உயிருடன் ஓவியம் உலவிட கண்டேன், அவள் பிரியா. கண்கள் பேசிடும் காதல் மொழியே என் பிரியா. என்னுள் இதயம் துடிக்கின்ற ஒலியே பிரியா, பிரியா, பிரியா. 30 நாளும் முழு நில ஒன்று பிரியா என்றே பெயரது கொண்டு. 30 நாளும் முழு நில ஒன்று பிரியா என்றே பெயரது கொண்டு. வாழ்க்கை வாணில் உரித்ததை கண்டு, வாழ்க்கை வாடு உதித்ததை கண்டு, வசந்தம் என் வசமானது என்று. பரணி பிரியா, தரணி பிரியா, உதய பிரியா, எனது உயிருக்கு உயிரே பிரியா.